ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 50 கடைசி நாள் நோக்கி வந்தாச்சு. ஏதோ ஸ்கூல் காலேஜ் முடிச்சுட்டு கடைசி டே போற மாதிரி வந்து இருக்குது. கொஞ்சம் ஃபீலா தான் இருக்கு. என்னன்னு தெரியல, நிறைய பேர் ஆல்ரெடி நீங்க எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. ஆனா அடுத்தடுத்து வீடியோ டெய்லியும் போடதான் போறேன், கவலையே படாதீங்க. ஏதாவது ஒரு வீடியோ கண்டிப்பா போட்டுட்டு தான் இருப்பேன். இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் முடிச்சுட்டு போற மாதிரி ஒரு இருக்கும்ல, ஸ்கூலோ காலேஜோ அந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் வந்து எனக்குமே இருக்கு. நிறைய பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நான் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன், கவலையே படாதீங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 டேஸ் வெயிட் லாஸ் டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நம்ம சேனல் வீடியோஸ் நிறைய நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுன்றக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நான் ஒரு வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து கண்டிப்பா போட போறேன். ஏன்னா நிறைய பேரோட வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம வந்து பண்ண போறோம். சோ அதனால நீங்க வந்து நிறைய இப்பவே ஷேர் பண்ணி விடுங்க. அது ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பாதியில நிறைய பேர் சேர்ந்தவங்க, கடைசியா நம்ம வீடியோ பார்த்தவங்க நிறைய பேர் வந்து இருக்காங்க. சோ அதனாலதான் வந்து சொல்றேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நிறைய பேருக்கு நம்மளோட வீடியோவை கொண்டு போய் சேர்க்கும். சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிச்சுக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப வாங்க, இன்னைக்கு சில டவுட்ஸ் கேட்டுக்கீங்களா, அது எல்லாமே பார்த்துட்டு நம்ம உன்னோட டே ரொட்டீன் வந்து பார்க்கலாம். வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நஸ்ரீன் சிஸ்டர், அவங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பர்த்டே. ஹாப்பி பர்த்டே நஸ்ரீன் சிஸ்டர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க வந்து நினைச்சது எல்லாமே உங்களோட லைஃப்ல வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சோ அதனால மறக்காம விஷ் பண்ணிடுங்க. தருண் அங்கிட்டு போப்பா, இவர் வந்து இங்க நோண்டிட்டே நிக்கிறான். அங்க போமா, அங்க உட்காருங்க, அங்க உட்காருங்க ப்ளீஸ்பா. குட் பாய்ல? குட் பாய். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீலா சிஸ்டர், அவங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து வெட்டிங் ஆனிவர்சரி, சரிங்களா? அதனால நாளைக்குன்னா அன்னைக்கு வீடியோ போஸ்ட் ஆகிற அன்னைக்கு தான், சரிங்களா? அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்ட் பேர் குணான்னு நினைக்கிறேன். வேணா தருணு, சீலா சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பேர் குணான்னு நினைக்கிறேன். அவங்க அப்படிதான் போட்டிருந்தாங்க. குணா அண்ணா அவங்களுக்கும் சீலா சிஸ்டருக்கும் ஹாப்பி ஆனிவர்சரி. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க எல்லாருமே விஷ் பண்ணுங்க, அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. ஸோ வாங்க அடுத்தடுத்த டவுட்ஸ் வந்து போகலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அன்லக்கின்னு சொல்லிட்டு இருக்கீங்க சிஸ்டர். நீங்க அன்லக்கி எல்லாம் கிடையாது, இவ்வளோ ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. உண்மையாலே ஏதோ சொன்னாங்க, பொறுமையா இருந்தாலும் ஒரு பெரிய விஷயம் கிடைச்ச மாதிரிதான் எனக்கு. ஸோ எனக்கு ரொம்ப ஆனா உண்மையாவே சந்தோஷமா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வெஜிடபிள் கட் பண்ற அந்த கட்டர் வந்து பிளாஸ்டிக்ல வச்சிருக்கீங்களா சிஸ்டர்? அது வந்து ஸ்டீலோ இல்ல உடன்லயோ வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க. கண்டிப்பா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப நாள் ஐடியாஸ் இருக்கும்ல, சில விஷயங்கள் வாங்கணும்னு நினைப்போம், வாங்காம அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, சோ அந்த மாதிரிதான் வந்து போயிடுச்சு. சோ சீக்கிரமா வந்து மாத்திரலாம். அதுக்கப்புறம் எப்படி சிஸ்டர் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நல்ல ஒரு க்வெஸ்சன். இது வந்து நிறைய பேருக்கு மோட்டிவேஷன்லாம் இருக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து ஒழுங்கா போட முடியாது, ஃபர்ஸ்ட் ரீசன். அதுக்கப்புறம் ரொம்ப சீனியர் மாதிரி, பெரிய ஆள் மாதிரி, என்ன வயசை மீறி நான் ஒரு ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தெரியறது. அப்புறம் முதுகு வலி வர்றது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூ, உடம்பு எப்படின்னா நிறைய விஷயங்கள், அடுத்தவங்க அவமானப்படுத்துறது, நிறைய பேர் என்ன மாசமா இருக்கியாரெல்லாம் கேட்பாங்க, சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும் இல்லையா. என்ன பெருத்து போயிட்டே இருக்க அப்படின்றது, நிறைய பேரோட பேச்சு ஏச்சுகள் எல்லாத்தையுமே மனசுல வாங்கி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன், சரிங்களா? அது வரைக்கும் நம்மளுக்கு வந்து குத்தவே குத்தாது, யாராவது சொல்லும் போதுதான் நமக்கு வந்து குத்தும், சரிங்களா? ஆனா அவங்க சொல்றதும் நல்லதுதான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும். நம்ம ஏன்டா இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. நம்மளோட நெகட்டிவா எவங்க சொல்றாங்களோ அவங்கதான் நம்மள வந்து நல்ல வழியில கொண்டு போறாங்கன்றதுக்கு அர்த்தம். என்னோட ஹஸ்பண்ட் கூட வீட்டுல இருக்கும்போது இப்ப இதை சரி பண்ணிக்கலாம்ல, இதை சரி பண்ணிக்கலாம்லன்ற மட்டும்தான் சொல்லுவாரு. நான் சரியா செய்யற விஷயங்களை வந்து சொல்ல மாட்டாரு. சோ அப்ப நான் கேட்பேன், இப்பா நீங்க வந்து நான் சரியா இவ்வளவு விஷயங்கள் செய்யறல்ல, அது எல்லாமே சொல்லலாம்ல, நான் பண்ற மிஸ்டேக்கை மட்டுமே நீங்க சொல்லிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மிஸ்டேக்குமே நான் வந்து உன்னோட நல்லதா கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், சோ அதனாலதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ எப்பவுமே அதை வந்து நெகட்டிவா எடுத்துக்க வேணாம். நம்மள வந்து ஏதோ ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா அதை சொல்ற அளவுக்கு வச்சுக்காம அதை சொன்னதை நம்ம வந்து பாசிட்டிவா மாத்தி காட்டணும். சோ அதுதான் வந்து, சோ அந்த மாதிரிதான்
தாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னை கண்ணாடியில நான் பார்க்கும் போதே ரொம்ப சீனியரா தெரியுது, கண்ணெல்லாம் இப்படி பெருசா தெரியுறது, உடம்பு புருசா போட்டோலாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி வித்தியாசமான இருக்கும், உடம்பு வேற பிரச்சனைகள் வருது, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வரும்போது என்னையவே திட்டப்படுத்திக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா நான் வந்து உங்களுக்கு மாதிரி எல்லாம் எனக்கு வந்து ஈஸியா கிடைக்கல, நான் நிறைய அலைஞ்சு திரிஞ்சு வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். சோ அதனாலதான் உங்களுக்கு வந்து நான் ஈஸியா கொடுக்கணும், இது வந்து ஈஸியான விஷயம்தான், ஆனா அதை வந்து கஷ்டப்பட்டு நான் கத்துக்கிட்டேன், நிறைய ட்ரை பண்ணுவேன். சோ ஹெல்தியான வேவா இருக்கணும், ஈஸியா இருக்கணும்ன்றத மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற ஒரே நோக்கம் தான். நம்ம பட்ட கஷ்டம் படக்கூடாது யாருமே அப்படின்ற ஒரு இது. அது போக இந்த யூடியூப்ல ஏதாவது ஒண்ணு சாதிக்கணும், நம்மளுக்கு செல்ஃபாவும் ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, சோ அத நிறைய பேருக்கு நல்லது பண்ணிட்டே நம்மளும் வந்து மேல போறது நல்லது தானே. சோ அதுதான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதான் சிஸ்டர், இதுதான் காரணம் நான் வெயிட் லாஸ் பண்ணுன்றதுக்கு. நீங்க எல்லாம் எதுக்கு எதுக்குன்னு சொல்லி ஞாபகமா என்னன்னு ஞாபகப்படுத்தி யோசிச்சு பாருங்க, நம்ம எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணுன்றத ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்ல கொண்டு வந்தோம்னா தான் அதை வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி வருது, இல்லாட்டினா நீங்க வந்து ஒரு ஒரு உங்களோட பர்த்டே வருது, தீபாவளி வருது, பொங்கல் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சு அதோட டார்கெட்ல இந்த டார்கெட்ல நான் இவ்வளவு வெயிட் கம்மி பண்ணுவேன்ற ஒரு இது வச்சு கோல் வச்சு நீங்க வந்து பண்ணுங்க, கண்டிப்பா வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பண்ணப்போ என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி தான் நமது ஃபர்ஸ்ட், அப்போ ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி முடிஞ்ச டயத்துல அப்ப வந்து அதை தான் நான் டார்கெட் வச்சு பண்ணேன். சோ அந்த மாதிரி ஏதோ ஒரு டார்கெட் வந்து வச்சுக்கோங்க சரிங்களா. அப்புறம் இந்த சீலா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க இல்லையா, இப்ப வெட்டிங் ஆனிவர்சரி சொல்லியிருந்தால அவங்க வந்து பாத்தீங்கன்னா 71 இருந்து இந்த 50 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் அவங்க வந்து 60 வந்திருக்காங்க, 11 kgs வந்து லாஸ் பண்ணிருக்காங்க சரிங்களா. அப்ப இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட்லாம் அவ்வளவு சந்தோஷமா அவங்க வந்து எனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி, எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது. அதுதான் வந்து சொல்றேன், ஏன்னா நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்றீங்க இப்ப எல்லாருமே. முன்னாடி எல்லாம் வீட்டுல இருப்போம், நம்மள எல்லாமே சொல்றோம் என்ன இவ்வளவு உடம்ப வளர்த்துட்டே இருக்க, குறைக்க மாட்டேற குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா. இப்படி நீங்க குறைச்சு காட்டவும் அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஹஸ்பண்ட்க்கு ஹாப்பி ஆகும். அதுதான் வந்து முக்கியம், ஒன்னு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு, ஒன்னு வந்து நம்ம அழகா இருக்கிறதுக்கு, நிறைய விஷயங்களுக்காக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்றோம். அது வந்து எதுக்குன்றத நீங்க கன்ஃபார்ம் பண்ணி நீங்க முடிவு பண்ணி அதை வந்து ட்ரை பண்ணுங்க சரிங்களா. தருண் எங்க இருக்கப்பா? அங்கேயிரு அங்கேயிரு, வெளியில போகக்கூடாது சரியா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து சிசேரியன் தான், ரெண்டுமே வந்து ஆப்ரேஷன் தான். சோ அதோட ஸ்டோரிஸ் எல்லாம் வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் வந்து ஷேர் பண்றேன். ஒரு கேப் விட்டுருக்கோம்ல அதுல வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் பிரேமா அம்மா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்து பண்ணாங்க, என்னால பண்ண முடியல, கல்யாண காட்சி நிறைய இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா, நீங்க நினைச்சு பார்த்து இப்ப வந்து எனக்கு கமெண்ட் பண்றீங்க இல்ல, உங்களோட டைம் ஒதுக்கி அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க? அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க வந்து கேட்டேன்னு சொல்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, எல்லாரோட வெயிட் இந்த 50 டேஸ் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு இல்லையா, உங்களோட வெயிட் இன்னைக்கு என்ன இருக்கு, உங்களோட நேம், உங்களோட வெயிட், நீங்க எவ்வளவு குறைச்சிருக்கீங்க, அதெல்லாமே கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் மறுநாள் வீடியோவோ போடுவேன். அது வந்து நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட வெயிட் எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கீங்கன்றத உங்களோட நேமோட மென்ஷன் பண்ணுங்க பிளீஸ் எல்லாருமே சரிங்களா. உங்க நேம், உங்களோட ஊரு, அப்புறம் எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கீங்கன்றத மட்டும் ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேருக்கு அது மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ கொஞ்சம் டைம் ஒதுக்கி எனக்காக ஷேர் பண்ணுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கனக அக்கா வந்து தலைவலிக்குதுங்கன்னு சொல்றீங்களா, உடம்ப பாத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. வீடியோ லேட்டா வரும்போதே நேத்து வந்து தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே, அதனாலதான் லேட்டா வந்திருக்கும்னு சொல்லிட்டு பதட்டமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, அது இன்னைக்கு வந்து ஒரு ஷூட் இருந்தது, காலையில ஒரு ப்ரொமோஷன் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன்னா, ஸோ அதனால லேட் ஆயிடுச்சு. மற்றபடி எதுவுமே இல்லை. நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க தலைவலிக்கு வந்து உங்க உடம்ப பாருங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகுது, வேலை பழு இருக்கிறது, இந்த மைக்ரைன்றது அதுதானே ரீசன். ஸோ அது வந்து அப்படிதான், எனக்கு சின்ன வயசுல இருந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது. அது கொஞ்ச நேரத்துல அப்புறம் ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு தான் போகும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டர் கூட அந்த மூச்சு பயிற்சி மாதிரி விட்டு விட்டு இது பண்ணுங்க அப்படின்றத வந்து சொன்னாங்க. சரி, கண்டிப்பா நான் அதை வந்து ஃபாலோ பண்றேன். அதுக்கப்புறம் சாந்தி சிஸ்டர் நினைக்கிறேன், அவங்க சொன்னது வந்து சாந்தி சிஸ்டர் தான், மூச்சு வந்து விட்டு விட்டு எடுங்க, ஒரு ஒரு மூக்க அடைச்சிட்டு அந்த மாதிரி பிரீத்திங் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மலர்விழி சிஸ்டர்,
டூ மந்த்ல நான் வந்து 10 kg வந்து குறைச்சிட்டு எங்களோட ஊருக்கு வந்து போனேன் சிஸ்டர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே என்ன உடம்பு குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சுன்னு அவ்வளவு இதுவா கேட்டாங்க. என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸுமே வந்து கேட்டாங்க. அப்ப வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னாங்களா, இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் பார்த்துதான் குறைச்சேன்றத வந்து சொன்னாங்களா, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல எவ்வளவு இந்த சிஸ்டர் சொல்லியிருந்தா கூட எனக்கு இன்னும் அவங்க ஹஸ்பண்டும் அதை வந்து சொல்லியிருக்காரு பாருங்களேன், எவ்வளவு பெரிய விஷயம். அவங்க லைஃப்ல ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணிருக்கோம், இவ்வளவு நாள் நடக்காதுன்னு நினைச்ச விஷயத்த நம்ம வந்து ஷேர் பண்ணிருக்கோம் இல்லையா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். நாளைக்கு கமெண்ட்லயும் நீங்க இன்னைக்கு சொன்னவங்க எல்லாருமே நாளைக்கும் சொல்லுங்க, ஏன்னா நாளைக்கு அப்படியே நான் எடுத்து நான் உங்க நேமோட வந்து கண்டிப்பா சொல்றேன். நீங்க வந்து வேற லெவல்ல வந்து யூடியூப்ல வந்து வீடியோ போடுறீங்க சிஸ்டர், வேற லெவல்ல இருக்கீங்க. இந்த யூடியூப்ல நீங்க வந்து வேற லெவல்ல இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி எல்லாருக்கும் ரிப்ளை பண்றத தொடர்ந்து பண்ணுங்க, என்னைக்குமே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பா அதை வந்து நான் முயற்சி பண்ணுவேன். எனக்காக டைம் ஒதுக்கி நீங்க வந்து சொல்ற ஒரு விஷயத்துக்கு நான் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கண்டிப்பா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுப்பேன் அந்த சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உடம்ப பாத்துக்கோங்கன்றதுதான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அந்த ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் வந்து போட்டிருந்தேன் இல்லையா, அது ஜூஸ்ன்னு சொல்லலாம், ஸ்மூத்தின்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். அது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து பிரேக்ஃபாஸ்டா குடிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க, கண்டிப்பா குடிக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நைட் வந்து நட்ஸ் எல்லாமே சோக் பண்ணிட்டு காலில் அதை அப்படியே அடிச்சு பாலும் சுகரும் சேர்க்காம குடிக்கணும் சரிங்களா. ஏன்னா பேச்சம்பளம் சேர்த்துக்கோங்க, அந்த மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், லாங் வீடியோல தான் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெயப்பிரியா சிஸ்டர், நீங்க வந்து சீக்கிரமா அவார்டு வாங்குவீங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா வாங்குறோம், நம்ம எல்லாருமே சேர்ந்து வாங்குறோம். அதை ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இதெல்லாம் கேட்கறதுக்கு. வாங்குறோமோ இல்லையோங்க, நீங்க சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு அவ்வளோ அந்த ஸ்டேஜ்ல அப்படி நிக்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் எனக்கு அப்படி போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட வார்த்தைகள், உங்களோட லவபிளான கமெண்ட்ஸே எனக்கு பெரிய அவார்டு மாதிரி இருக்கு. ஸோ அந்த அவார்டும் வாங்கினா பெரிய அதை ஏதோ பிறந்த பலனை அடைஞ்சிருவேன் அந்த மாதிரி ஒரு இது. ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா வாங்குறோம் சரிங்களா. அதுக்கப்புறம் அண்ணா வந்து பிரேக்ஃபாஸ்ட் அழகா பண்ணி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிருந்தீங்க. ஆமா, அவர் வந்து இந்த மாதிரி அழகா சமைச்சு அதை வந்து டெக்கரேஷன் பண்ணி தான் வந்து கொடுப்பாரு. அது அவருக்கு சில பேருக்கு சில ஹேபிட்ஸ் இருக்குல்ல, நார்மலா வந்து கொடுக்க மாட்டாங்க. நம்ம சமைச்சமா சோத்தை போட்டமா குழம்பு ஊத்துறமான்னு கொடுப்போம் இல்லையா, ஆனா அவர் வந்து டெக்கரேட் பண்ணி கொடுப்பாரு. ஸோ அவர் அப்படிதான். நான் வீடியோஸ்ல கண்டிப்பா அடுத்த இடத்துல ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் முளைக்கட்டின பயிர் வந்து எவ்வளவு கிராம்ஸ் வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு வித்யா சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. 100 கிராம் வந்து எடுத்துக்கலாம், அதுக்கு மேல எடுக்க வேணாம். ஏன்னா வாயு தொல்லை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லையா. பயிர் வகையா இருந்தாலும் ஏதாவது அளவா எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நல்லது. அதுக்கப்புறம் பூர்ணிமா சிஸ்டர் சென்னையில இருந்து, ஒரு நாள் தான் இன்னைக்கு முடிஞ்சிச்சா, மிஸ் யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லிருந்தீங்க. மிஸ் பண்ணவே வாய்ப்பு இல்ல, நான் டெய்லியும் வீடியோ போட்டு உங்களால டார்ச்சல் பண்ணுவேன் சரிங்களா. அதனால ரெடியா இருந்துக்கோங்க நோட்டிபிகேஷன் வந்து டச் பண்ணி பாக்குறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, படுத்துட்டே வந்து பாத்தீங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணலாமா சிஸ்டர் தூங்காம அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா, ஏன்னா நம்ம எல்லாம் வேலை பார்த்துட்டே திரும்பி முதுக சாச்சாதான். எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் எடிட்டிங் பண்ணும்போது படுத்துட்டு பண்ணுவேன், ஏன்னா அது வந்து நம்ம எல்லாம் பாக்குற வேலைகளுக்கு முதுகு வலி எல்லாமே வரதான் செய்யும் சரிங்களா. அதனால வந்து படுத்துக்கிட்டே பாக்கலாம், தூங்கிடாதீங்க, அதை மட்டும் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஆனா ஒரு சிலர் படுக்கத்தானே செய்யறோம் சொல்லிட்டு படுத்துட்டு மல்லாக்க பார்த்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு தூக்கத்தை போட்டுறாதீங்க, அது வேண்டாம். ஏன்னா சில பேர் வந்து படுத்தாதே அப்படி போன பார்த்துக்கிட்டே தூக்கம் வந்துடும். அப்படி வராம இருக்கிறதுக்கும் ஏதாவது நீங்க ஆக்டிவிட்டி பண்ணிக்கோங்க, அது உங்க கையில தான் வந்து இருக்குது. ஸோ அதுதான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா கமெண்ட்ஸுமே ரிப்ளை பண்ணியாச்சு சரிங்களா. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, அடுத்தடுத்த வீடியோல ஷேர் பண்றேன். இப்போ வாங்க இன்னைக்கு டே வ்ளாக் வந்து பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு வந்து ஃபைனல் டே, இன்னைக்கு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். காலையில் எப்பவும் போல எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணிடலாம், 58.85 வந்து இருக்குது. நான் எப்போ சொல்கிறதா, ஆல்ரெடி நான் வந்து வெயிட் லாஸ் வந்து பண்ணிட்டேன், ஜஸ்ட் இப்போ வந்து மெயின்டைன் தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் வந்து ஃபுட் ஐடியாஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தேன், கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் உங்களோட வெயிட் எவ்வளோ கம்மி பண்ணிட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து அது மோட்டிவேஷனாக இருக்கும், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். காலையில எம்டி ஸ்டமக்ல பிளாக் காஃபி தான் வந்து குடிச்சேன். அதுக்கப்புறமா காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் லஞ்ச் பாக்ஸும் இட்லி வந்து பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இட்லி தான் வந்து பண்ண போறேன். ஸோ வந்து அதை வந்து ஃபர்ஸ்ட் தண்ணி வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு இன்னைக்கு வந்து அன்னைக்கு மாதிரி கலப்பு சட்னி மாதிரி சும்மா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். எப்பவும் போல உளுந்த பருப்பு கடலப்பருப்பு போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி வரமிளகாயும் பச்சை மிளகாயும் வந்து சேர்த்து சேர்த்திருக்கேன். ஏன்னா கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினாலாம் இருந்தாலும் சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். அது இல்லை
அது நல்லா சேர்க்கல, அது எல்லாமே நல்லா வதக்கி ஆற வச்சுட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இட்லியும் ஊற்றி எடுத்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி இட்லி சட்னிலாம் பண்ணோன்னு வச்சுக்கோங்க, இங்கே உள்ள நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஊரில் இந்த பானிபூரி இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட்றோம் இல்லையா, இங்கே வந்து நம்மளோட சாப்பாடு இட்லி தோசைலாம் வந்து அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் சட்னியும் வந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பாலும் வந்து காய்ச்சி எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா தம்பிக்கு வந்து ஆற்றி கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு மூணு இட்லியும் சட்னியும் வச்சு பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து பாலை வந்து நல்லா ஆற்றி வந்து கொடுத்துட்டோம்னா அவன் வந்து குடிச்சிட்டு போயிடுவான். ஏன்னா 7:30 ஸ்கூலுன்றனால அவனுக்கு அது வந்து வேற எதுவும் சாப்பிட்றதுக்கு அவனுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அதனால இப்படி வந்து குடிச்சிட்டு அவர் கிளம்பிட்டாரு. வாட்டர் பாட்டில் வந்து நான் வைக்க மறந்துட்டேன், அதை வந்து வந்து வாங்கிட்டு போகிறான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து பிளாக் டீ அதாவது லெமன் டீ என்னோட ஹஸ்பண்ட்க்கு, அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து காஃபியும் வந்து போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிளாக் டீ இந்த மாதிரி வந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த பால் காஃபிலாம் ரொம்ப அதிகமாக வந்து குடிப்பாங்க முன்னாடிலாம், அதில் வந்து கேஸ் வந்து ஆகிடும் ஒரு மாதிரியாக, அது ரொம்பவும் குடிக்கக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு இட்லி சட்னி அப்புறம் காலைல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூசிலாம் வச்சு பேக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாச்சிக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பண்ணிவிட்டு அதை அப்புறம் பேக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து காஃபியோடு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பாருங்களேன் என்னடா திடீர்னு சாரியில் நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இந்த ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்து இங்க டெல்லியில ஒரு சிஸ்டர் வந்து பண்றாங்க, என்னோட ஃப்ரெண்டு. ஸோ அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஷூட் பண்ணேன். ஸோ அதனால என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி டக் டக்குன்னு குளிச்சு வேக வேகமா வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஷூட்லாம் வந்து பண்ணியாச்சு. அது ஆல்ரெடி போட்டுட்டேன்னு நினைக்கிறேன், வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நிறைய ரீல்ஸ் எல்லாமே எடுத்திருக்கேன், அடுத்தடுத்த வீடியோல போடுறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுவே டெல்லியில இருக்கீங்க அப்படின்னா இவங்களோட இதை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வந்து டீடைல்ஸ் கொடுக்குறேன். நல்ல ரீசனபிள் ப்ரைஸ்ல வந்து ஆரி ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நம்மள மாதிரியான ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து உதவி செய்வோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்கப்பா, அவங்களுக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆயிடுச்சு, இதனால எனக்காக வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த சின்ன வாண்டு என்னை வந்து படுத்து டார்ச்சர் வந்து பண்ணுறான். பூவை இந்த சைடு இது பண்ணுறதும் பிச்சு இது பண்ணிடுவான். ஸோ சேஞ்ச் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறமா ட்ரெஸ்ஸு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடணும்ல, இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னே ஏதோ வெயிட்டே இல்லாத மாதிரி அவ்வளோ இதுவாக இருக்குது. சாரீ வந்து நல்ல கனமான சாரீ, இங்கே உள்ள பனாரசி சாரீ. ஸோ அதனால் அதுக்கப்புறம் பப்பாளி பழம் தாங்க எனக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க போகிறேன். பப்பாளி அவ்வளோ நல்லது பெண்களுக்கு. ஸோ நிறைய வந்து சாப்பிட்லாம் பப்பாளி வந்து. இந்த பப்பாளிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அளவு காலைல பிரேக்ஃபாஸ்டாகவே நம்ம வந்து எடுத்துக்கும் போது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சரியான மழைங்க, நல்ல விலைக்கு நம்ம வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் அந்த அளவுக்கு மழை வந்து கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை இல்லாமல் கொஞ்சம் கம்மிக்கிட்டே இருந்துச்சு, எப்படியோ வீடியோ ஷூட் பண்ணிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரியான மழை. அதுக்கப்புறம் நல்லா ஒரு கிண்ணம் அளவுக்கு ஒரு பாதி பழத்தை கட் பண்ணி நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கு வந்து காஃபியும் அவங்களுக்கும் பப்பாளி வந்து கட் பண்ணி எடுத்து போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் 11 மணிக்கு கொடுப்போம்ல அதை வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பாருங்களேன் மழை நிக்கவே கிடையாது. நானும் வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், வேற வேலைகள் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து சரி நம்ம போக வேணாம், சின்ன பையனையும் கூட்டிட்டு போனோம்னா நமக்கு வந்து மழையில நனைஞ்சிருவான்ல அவனையும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்கார பையக்கு கால் பண்ணி பையன் நீங்களே வரும்போது கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதான் வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே அதை வர்றாங்களா வர்றாங்களான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடை எடுத்துட்டு போய் வந்ததும் காசு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களையும் கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா மழை இல்லையா அதுல சின்ன பையனையும் இழுத்துட்டு நம்ம வந்து தெரிய வேணா, இவர் வந்து பாதுகாப்பா கூட்டு வருவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதனாலதான் இன்னொரு பொண்ணையும் வந்து கூட்டிட்டு வந்திருந்தாரு. அதோட அழகா கியூட்டா வந்து அவங்களும் பேசினாங்க. இந்த ஸ்கூல்ல தான் ஃபர்ஸ்ட் வந்து தம்பி வந்து படிச்சான். அந்த பொண்ணையும் கூட்டிட்டு தம்பியும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவன் வந்து சொல்லிட்டு இருந்தான் மழையில அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான். ஸ்கூல்ல என்னெல்லாம் நடந்துச்சு அது எல்லாமே வந்தது சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வந்து உலை வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரை ரைஸ் பண்ண போறோம், வெயிட் லாஸ்க்கான ஃப்ரை ரைஸ் வந்து பண்ண போறோம். அதுக்கு இடையில வந்து தண்ணி நல்லா குடிச்சுக்கிறேங்க. வெயிட் லாஸ் டயத்துல நிறைய தண்ணி குடிங்க, உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தண்ணி குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சோறு வந்து இந்த சைடு வெந்துருச்சு தான் சொல்லுவேன், சீக்கிரமா வெந்துரும் சொல்லுவேன் இல்லையா. ஸோ அதனால அதை வந்து வடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடையில கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்றது, எடிட் பண்றது, இல்லைன்னா வீடியோ வேற ஏதாவது ஷூட் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது வேலைகள் வந்து பார்த்துட்டே இருப்பேன். எப்பவும் போல பைப்புக்கு மேல வச்சு படிச்சு விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா அவள் தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, நல்லா பெரிய ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி தண்ணி ஃபில்டர் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் நேரத்துல அது வந்து ஒரு 2-3 நிமிஷத்துலயே ஊறிடும் நல்லா. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து சரி லஞ்ச் கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு கருவாடு தொக்கு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தேன், அன்னைக்கு வச்சிருந்தது. அது கூட கொஞ்சம் ஊறுகாய் வச்சு அவங்களுக்கு சுடுகஞ்சி மாதிரி வச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை கொண்டு போய் கொடுத்து
எடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பிள்ளைங்களுக்கு வந்து சாதத்துல நெய் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அதுதான் கேட்டாங்க. அவங்களுக்கு அதை வந்து போட்டு கொடுத்தாச்சு. ரெண்டு பேரும் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்தியா வந்து வேலை பார்க்கலாம் இல்லையா. அப்புறம் இந்த சைடு பார்த்தா திடீர்னு நல்லா கொஞ்சம் குப்புன்னு வெயில் வர்ற மாதிரி இருந்தது. அப்புறம் மிஷின்ல துணியை வந்து போட்டு விட்டுறலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா அந்த மழை டைம்ல வந்து டக்குன்னு வந்து துணியை வந்து போட்டுறணும், இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனாலதான் அதுக்கப்புறம் நான் காலில் கழட்டி போட்ட சாரி வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே கழட்டி போட்டிருந்தேன். அதை வந்து மடிச்சு வச்சிடலாம் சொல்லிட்டு அதையும் மடிச்சு வச்சுட்டு நான் வந்து கிச்சனுக்குள்ள வந்தேங்க. எனக்கு லஞ்சுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக ஃப்ரைட் ரைஸ் பண்ண போறேன். மீன் மேக்கர் வந்து தண்ணியில ஊற போட்டு எடுத்திருக்கேன், நீங்க வந்து இதில் போட்டு கூட எடுத்துக்கலாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டதுனால அப்படியே போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேன்ல எண்ணெய் சூடு பண்ணிட்டு நம்ம வந்து பூண்டு வந்து சின்ன சின்ன பருக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் வந்து சேர்த்துருக்கு. வந்து காளான் வந்து சேர்க்கலாம், இல்லைன்னா வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கறதுனால நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குடைமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் நீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கினது ஓரளவுக்கு லைட்டா வதக்கினா போதும், ரொம்ப வதங்கணும் தேவை கிடையாது. அதுக்கப்புறம் மீன் மேக்கரையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா மிளகு தூணும் உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து கோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சிருந்தோம்ல, ஊற வச்சு இல்ல அலசிட்டு வச்சிருந்தோம்ல, அந்த அவலையும் சேர்த்தோம்னா நல்லா புழு புழுன்னு இருக்கா, நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல வந்து நீங்க மீன் மேக்கர் வந்து நான் அதிகமா சேர்த்திருக்கேன். ஏன்னா மீன் மேக்கர்ல நிறைய புரோட்டீன் இருக்கு, மீன் மேக்கர்லாம் அதிகமாகவே எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதுல வந்து நீங்க எல்லாமே சம அளவு குறையும் போட்டுக்கலாம், எது எக்ஸ்ட்ரா வேணுமோ அதையும் போட்டுக்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்தி, புரோட்டீன் ஃபைபர் நிறைந்த ஒரு சூப்பரான சாப்பாடா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதனால வேற எதுவுமே நான் வந்து செய்யலாம், அது மட்டுமே நல்லா ஒரு கிண்ணத்துல போட்டு சூப்பரா வந்து சாப்பிட்டாச்சு. ஃபில்லிங்கா வந்து இருந்தது. அதுக்கப்புறமா துணி வந்து மிஷின்ல போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து காயம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து காய போட்டுட்டு இருந்தேன். செம்ம பரவாயில்ல, வெயில் வந்துருச்சு எப்படியோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பியும் ஈவினிங் போடுற வீடியோக்கு கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தம்பியை வந்து டியூஷன்ல கொண்டு போய் விட்டுருவாங்க சொல்லிட்டு அவனை வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அதுதான். அதுக்கப்புறமா வந்து பாத்திரம் நிறைய இருந்ததுல அது எல்லாமே அப்புறம் வந்து கழுவி எடுத்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி வேலையை வந்து ஆல்டர்னேட் பண்ணி பண்ணிப்பேன் நான். ஏன்னா சம்டைம் நமக்கு வேலை இருக்கும், எடிட்டிங் இருக்கும் இல்லையா. ஸோ அதனால மதிய நேரத்தை தூங்கவே கூடாது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஏதாவது சாப்பிட முடியாது, சீனா மதியம் வந்து கரெக்டாக சாப்பிட்டோம் இல்லையா. ஸோ அதனால சாப்பிட முடியாது. அதனால ஃப்ரூட் அண்ட் நட்ஸ் மூஸ்லி சீட்ஸோட இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரு கிண்ண நிறைய எடுத்து நல்லா கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு, கொஞ்சம் லைட்டா ஸ்வீட்னஸாகவும் இருக்கும். ஸோ இது வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நல்லா வந்து வாக்கிங் வந்து போனேன். நல்லா ஒரு மணி நேரம் வாக்கிங் வந்து போங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். ஒர்க் அவுட் எல்லாம் பண்ண வேண்டாங்க, நல்லா வாக்கிங் போனாலே உங்களால வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ வாக்கிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாடிக்கு போய் துணி எல்லாம் அள்ளிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ஈரமா இருக்க மாதிரி தான் இருந்தது, இதுக்கு மேல விட்டா மழையில நனைஞ்சிரும் அப்புறம் பிரச்சனை ஆயிடும். ஸோ அதனால நம்ம ரூம்ல காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து ரூம்ல காய போட்டுட்டு கீழே வந்துட்டு அம்மாச்சிக்கு வந்து காஃபி வந்து போட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம் ஆயிடுச்சுல, காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ அதை கொடுத்துட்டு வந்துட்டு அடுத்தடுத்த வேலைகள் வந்து பார்க்கலாம் இல்லையா. ஸோ கிளைமேட் வந்து அப்படி கம்மிக்கிட்டே இருக்கு பாருங்களேன், பின்னாடி உங்களுக்கு பாருங்களேன் எவ்வளோ இருட்டு ஆயிடுச்சு பாருங்க. அதுக்குள்ள அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சட்னி தாங்க அரைச்சேன். யார் அரைச்சாங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து அரைச்சிட்டாங்க. நான் வந்து ஒரு ஏதோ வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு இருந்தேன், ஸோ அதனால அவங்க தான் அரைச்சாங்க தேங்காய் சட்னி. அந்த கொண்டக்கல்ல அந்த உப்பு கல்லர் இல்லையா, ஸோ அதையே போட்டு அடிக்கும் அந்த கலர்ல அப்படி இருக்குது. அங்கே நான் வந்து ரெண்டு ப்ரௌன் ப்ரெட் வச்சு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட தேங்காய் சட்னி வச்சு நான் வந்து டின்னர் வந்து முடிச்சிட்டேன். அப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கு தோசையும் தேங்காய் சட்னி வச்சு சூப்பராக வந்து கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து இப்போ இந்த ப்ரெட்டுக்கு பதிலாக கோதுமை தோசை எடுத்துக்கலாம், இல்லைன்னா ரவை தோசை வந்து எடுத்துக்கலாம், இல்லாட்டினா நமக்கு ஏதா அப்படி இது வந்து வருமோ. நிறைய டின்னர் ரெசிபி எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லையா, கம்பு தோசை அப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு, அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு கிச்சனை கிளீன் பண்ணிடலாம் சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் கழுவி கிளீன் பண்ணியாச்சு. அடுப்பெல்லாம் தொடச்சு கடைசியா நீங்க வந்து தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். 6:30 சாப்பிடுறீங்க, 7 சாப்பிடுறீங்கன்னா நிறைய பசிக்குதுன்னா கிரீன் டீ, பிளாக் டீ, பிளாக் காஃபி, நிறைய தண்ணி குடிக்கிறது அது மட்டும் வந்து பண்ணுங்க. வேற எதுவும் சாப்பிடாதீங்க, ஏன்னா காலையில இருந்து பண்றதுக்கு இதுதான் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு டேவை நான் வந்து சூப்பரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நீங்களும் வந்து சூப்பரா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 50 வெயிட் லாஸ் சேலஞ்சுமே உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு வீடியோல வந்து கண்டிப்பா டெய்லியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அடுத்த சேலஞ்சுக்கும் ரெடியா இருங்க. உங்களோட வெயிட் எல்லாமே வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் நாளைக்கு வீடியோல கண்டிப்பா ஷேர் பண்றேன். இவ்வளவு நேரம் என்னோட வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.